பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கதிரு, கோதண்டம் ரொம்ப போதி ஆயிட்டாப்ல, அதான் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெங்களூர்ல ரோட்ல யார் நின்னா? யாரு? நீங்களா? பெங்களூர்ல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதுல்ல, எவனுக்காத்து எதையாவது ஊத்தி கொடுத்து எதையாவது உளர வைக்கணும். இல்ல கதிரு, கோதண்டம் என்ன? இல்ல கதிரு, நல்ல கதிரு. இல்ல, கோதண்டத்தை நான் டிராப் பண்ணிடுறேன். ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. யாரு? ஒழுங்க புடிச்சு தொலையா, நீ உளந்துற போற பாத்து ஓட்டு. நேரம் கேக்குறப்ப சொல்லல, கோதண்ட சொல்ல வரப்போ கரெக்டா கதிர் வந்துட்டான். என்ன பத்தி ஏன் விசாரிக்கிறேன்னு அப்பன் கூட பார்க்காம போட்டு அடிப்பான். ஆனா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவங்க செத்து போன அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. எல்லாம் என் நேரம். அந்த பயம் வந்து அவங்க உசுர காப்பாத்து. என்னப்பா என்ன பிரச்சனை? கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிருக்காரு, பாத்து கூட்டு போங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, வாயா. பாத்துனா எங்கயாவது கண்ணு முன்னு தெரியாம விட போற? ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுற அளவுக்கு இங்க எதுவும் இல்ல. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. பாட்டி ஹாஸ்பிடல்ல உங்க மாமா பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அவங்க வந்தாதான் பாட்டி பொழைச்சுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. கோதண்டோ அங்கிள் கூட அததான் சொல்லி புலம்பிட்டே போயிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா உங்க பாட்டி உயிர. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நீதான் ஹாஸ்பிடலுக்கு வந்து பாட்டிய பாத்துட்டு போனியா? ஓ, கோதண்டத்தை தூண்டி விட்டது நீதானா? எங்க குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அத பத்தி உனக்கு என்ன அக்கறை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், என் குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? பாட்டி மேல உனக்கு என்ன அப்படி அக்கறை? நீ எங்க குடும்ப விஷயத்துல எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? உங்க கோவம் பாவம் வயசானவங்கள பாதிக்கிறத நான் பாக்கணுமா? அவங்க பெத்த பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல, உங்களுக்கும் தான். அவங்க ஆசைப்படுறது இந்த ஒரே ஒரு விஷயத்த தானே, அத செஞ்சு கொடுத்தா அப்படி என்ன குடி மூழ்கி போயிட போது? கடைசியா அவங்க புள்ள முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா நிம்மதி ஆவாங்கல்ல? யாரையும் நிம்மதியா வாழவும் விட மாட்டீங்க, சாவவும் விட மாட்டீங்களா? ஏய், என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரு? நான் யாரும் இல்லடா. முதல்ல உங்க குடும்பத்து மேல உண்மையாவே நீங்க அக்கறையா இருக்கீங்களா? அந்த பாட்டியோட ஆசைய நிறைவேற்றி வச்சீங்களா? அத பத்திலாம் நீ பேசாத. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனைக்கு கல்யாணம் நடக்காம போனதுக்கு உங்க மாமா தான் காரணம்னு சொல்றீங்களா?
இத்தனை நாளா நீங்களும் உங்க குடும்பமும் இந்த ஊரும் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அது இல்லன்னு ஆயிப்போச்சு. உங்க அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க மாமா காரணம் இல்ல. அதுக்கு காரணம் அந்த கழிவாரதம் தாங்கிறது எல்லார் முன்னாடியும் வச்சு தெரிஞ்சிருச்சு இல்ல. அதுக்கப்புறமும் இல்லாத ஒருத்தர் மேல எதுக்கு இங்க கோபப்படுறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு தப்ப தலையில தூக்கி சுமந்துட்டு இருக்காங்களே, இது நியாயமான்னு யோசிக்க கூட மாட்டீங்களா? உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே நியாயம் என்னன்னு புரியவே புரியாதா? கோவப்படுறத விட்டுட்டு ஒரே ஒரு தடவை உட்கார்ந்து யோசிங்க. ஒருவேளை உங்க பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி உங்களை காலம் பூரா நிம்மதி இல்லாம ஆக்கிரும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க.